என்னோட பொண்டாட்டி எடுத்து கொடுத்தது. வெண்ணங்குடி முனி பொங்கலுக்கு, சேலத்துல இருக்கிற வெண்ணங்குடி முனி பொங்கலுக்கு கிளம்பிட்டோம். ஓகே சார், தம்பி நினைச்சிக்காதீங்க, தம்பி வந்து அம்மா பாத்துக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் தம்பி விட்டுட்டு வெளியே ஊர் சுற்று போறீங்கன்னு நினைக்காதீங்க. தம்பி ஒரு தம்பி தூங்கிட்டு இருக்கான், ஒரு தம்பி அம்மா வச்சுட்டு இருக்காங்க. அம்மா வச்சுட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நம்ம இங்கதான் பக்கம் தான், ஒரு ரெண்டு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா, 3 கிலோமீட்டர் தான் போனதா டக்குன்னு வந்துருவோம். இன்னைக்கு மாமாக்கு பர்த்டே ஷோ, எல்லாரும் விஷ் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன் மாமா. அண்ணா ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணாங்க 12 மணிக்கு. நானும் பண்ணுவேன் மாமாக்கு. ஓகே ஜலகுட்டீஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம். டாட்டா, வாங்க போகலாம். குட்டீஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் கம்மிங்க. கலகுட்டி சாமி கும்பிட்டோம். இந்த சாமி தான் வெள்ளங்குடி முனியப்பன். இது வந்து நம்ம சேலத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாமின்னு சொல்லலாம். நம்ம ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே ஒரு புது வெஹிக்கலோ இல்லை எங்கே கிளம்புறோன்னு எங்கே கிளம்புனாலுமே இந்த சாமி வந்து கும்பிட்டு தான் போவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமி வந்து நம்ம வழி வந்து வழியில் போகும்போது நமக்கு துணைக்கி நம்ம கூடயே வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட ஐதீகம். ஸோ அதனால இந்த சாமிக்கு வந்து நிறைய பேர் பாருங்கள், எல்லா புது வெஹிக்கல் எல்லாமே இங்கே வந்துட்டு தான் வந்து போகும் வெளியே. பாருங்க சாமி மேல இருக்கிற கொடி, இதெல்லாமே எவ்வளவு செழிப்பா இருக்குது பாருங்க, எத்தனை வருஷமா இருக்குது இந்த கொடி பாருங்க, இவ்வளவு செழிப்பா. மேல வந்து சைடுல மட்டும்தான் அட்டை போட்டது, சாமி இருக்கிற நேரம் அட்டை போடல, ஆனா அந்த கொடி மட்டுமே அப்படியே ஃபுல்லா கவர் ஆகி ஒரு அழகா இருக்கு. சரி, எங்க வந்து பக்கத்துல தான் வெண்ணங்குடி முனி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தேன்.